அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம். அப்படின்னா புதன் அப்படின்னு சொன்னால் புத்தி, ஒரு மனிதனின் ஞானத்திற்கும் புத்தி கூர்மைக்கும் காரணமாக இருக்கக்கூடிய கிரகமாக இருப்பவர் தான் வித்யகாரகன் அப்படின்னு அழைப்பாங்க. நாம் இந்த பகவானை நம்ம எப்படி வழிபாடு செய்யணும், நாம் முறையாக வழிபாடு செய்தோம் அப்படின்னா நமக்கு என்ன மாதிரியான நன்மைகள்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசா கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள். நீங்கள் இப்போ தான் முதல் முறையாக நம்மளுடைய அறியாத தகவல் சேனலை பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். நவகிரகத்துல சூரியனுக்கு அடுத்து இருக்கக்கூடிய முதல் கிரகம் அப்படின்னு சொன்னா புதன் தான். அதாவது கிரகங்களில் மிக சிறியதாக இருப்பதனால சந்திரனுக்கு அடுத்து வேகமாக சுற்றக்கூடிய கிரகமாக புதன் இருக்கிறாங்க. சூரியனுக்கு மிக பக்கத்துல இருக்கக்கூடிய கிரகம்தான் புதன் அப்படிங்கிறதுனால புதனுக்கு சூரிய வெளிச்சம் அதிகமாக கிடைக்கும். ஆனால் புதன் புத்தி, அறிவு, ஞானம் பெற்றவராக இருப்பாங்க. அதனால தான் புதனை புத்திகாரகன் அப்படின்னும் ஜோதிட உலகத்தில் அழைக்கிறாங்க. புதனின் நிறம் பச்சை. நாம் பசுமையான இடத்துல காணும் பொழுது மனம் மிகவும் இதமாக இருக்கும். அதே மாதிரி நம்மளுடைய மனதும் உடம்பும் ரொம்பவே சந்தோஷமாக இருக்க முடியும். அதனால தான் புதன் உணர்வுகளை தூண்டும் கிரகமாக இருக்கிறதுனால நம்மளால் உணர முடியுது. புதனுக்கு அருகன் அப்படின்னும் பண்டிதன், நற்கோள் அப்படின்னு சொல்லக்கூடிய சில சிறப்பு அம்சங்களை கொண்டிருக்கக்கூடிய பெயர்களும் இருக்குது. புதன் அப்படின்னு சொன்னால் புத்தி, ஒரு மனிதனின் ஞானத்திற்கு புத்தி கூர்மைக்கும் காரணமாக இருக்கக்கூடிய கிரகமாக இருப்பவர் தான் புதன். அதனால தான் அவரை வித்யகாரகன் அப்படின்னும் அழைக்கிறாங்க. புதன் வலிமை பெற்றவராகவும் புத்திசாலியாகவும் இருப்பாங்க. பொதுவாக ஜனன ஜாதகத்தில் புதன் வலிமை பெற்றவர், இளமை பொலிவுடன் சுறுசுறுப்பாக செயல்படுவாங்க. கணக்கியல், மறைமுகமான நுணுக்கமான பிரச்சனைகளை தீர்ப்பதில் நிபுணராக இருப்பாங்க. அதே மாதிரி வியாபாரத்திலேயுமே ரொம்பவே சுறுசுறுப்பாகவும் செயல்படுவாங்க. ஒருவருக்கு புதன் வலு பெற்றிருந்துச்சு அப்படின்னா அவர் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் தன் அறிவின் மூலம் வாழ்க்கையில் முன்னேறி விடுவாங்க அப்படின்னும் சொல்லப்படுறாங்க. பொதுவாக பாவ கிரகங்களுடன் சேராமல் இருந்தோம் அப்படின்னா புதன் தனித்தன்மை சுப கிரகமாக இருக்குது. வேறு எந்த கிரகத்துடனும் சேராத புதனுக்கும் அதன் பார்வைக்கும் குரு பகவானுக்கு நிகரான சக்தி இருக்குது. அதே நேரத்தில் புதன் இரட்டை தன்மை இருக்கக்கூடிய கிரகம். அதனால தான் சேரக்கூடிய கிரகத்திற்கும் இடத்திற்கும் தக்கவாறுக்கு பார்க்கும் பொழுது கிரகத்திற்கு தக்கவாறு ஜாதகரை மாற்றி விடுவாங்க. புதன் பலம் பெற்றிருப்பவராக இருப்பாங்க. நகைச்சுவை, அது மற்றும் இல்லாமல் பேச்சாற்றல், கணிதம், கணினித்துறை, கவிதை எழுதுதல், சிற்பம் வடித்தல், சித்திரம் வரைதல், நடிப்பு, நாடகம், எழுத்துக்கலை, சாஸ்திர ஞானம், நுண்கலைகள், இது போன்ற அனைத்திலேயுமே சிறப்பாக செயல்படுவாங்க. புதன் வலிமை பெற்றவர்களுக்கு இளம் வயதினருடன் நட்பும் உருவாகும். தாய் மாமாவின் அன்பு ஆதரவு பெற்றவராக இருப்பாங்க. முக்கிய நிகழ்வு அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லாத்திலேயுமே புதன் ஓரை நடக்கும். மிதுனம் கன்னி லக்னம் மற்றும் மிதுனம் கன்னி ராசியிலையும் பிறந்தவர்களும் நட்பு ஏற்படும். அதே மாதிரி புதன்கிழமை அன்றைய தினம் நம்ம புதன் பகவானை மனதார வழிபாடு செய்கிறது ரொம்பவே சிறப்பிற்குரிய ஒரு விஷயமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். புதன் பகவானை வழிபாடு செய்கிறது ரொம்பவே நல்லது. புதன்கிழமை அன்றைய தினம் புதன் பகவானுக்கு விரதம் இருந்து நாம் புதன் பகவானை வழிபாடு செய்தோம் அப்படின்னா கட்டாயமாக புதன் பகவானின் சகல சௌகாரிய ஐஸ்வர்யங்களும் நமக்கு வந்து சேரும். பொதுவாக இது போன்ற நிறைய பலன்களும் இருக்குது. ஒருவரது ஜாதகத்தில் புதன் யோகம் பெற்றிருந்தாங்க அப்படின்னா அந்த ஜாதகர் அறிவிலையும் புத்தி கூர்மையிலையும் சிறந்து விளங்குவாங்க. புதன் பகவானுக்கு உரியவை நாம் தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக புதன்கிழமை அப்படின்னு சொன்னால் புதன் பகவானுக்கு உகந்த கிழமையாக இருக்குது. புதன்கிழமை அப்படிங்கிறது புதன் பகவானை வழிபாடு செய்து வந்தோம் அப்படின்னா தொழிலில் உயரலாம் அப்படிங்கிறது நம்பிக்கை. புதன் பகவானை வீட்டில் விளக்கேற்றி வழிபாடு செய்கிறது ரொம்பவே சிறப்பான வலிமை மிக்க கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. அதுவும் நம்மளுடைய வாழ்க்கையில் அனைத்து விதமான முன்னேற்றங்களையும் நாம் அடையலாம் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கையான ஒரு விஷயம்.
புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய சொல் புத்தி அப்படின்னு இருந்து வந்ததாக சொல்லுவாங்க. நவ கிரகத்தில் நான்காவது இடமாக இருக்கக்கூடியவங்க தான் புதன் பகவான். புதன்கிழமை அன்றைய தினத்தில் நம்ம புதன் பகவானை வழிபாடு செய்கிறது ரொம்பவே நல்லது. நவ கிரகத்தில் நான்காவது இடத்துல பிடித்திருக்கக்கூடியவர் புதன் பகவான். புதன்கிழமையில் நம்ம புதன் பகவானுக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்தோம் அப்படின்னா கட்டாயம் நமக்கு சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கையான ஒரு விஷயம். புதன் பகவானுக்கு உரிய திருத்தலம் அப்படின்னு சொன்னால் திருவெண்காடு திருத்தலம் ஒன்றாக இருக்குது. நவகிரக திருத்தலத்தில் புதன் பகவானுக்கு உரிய திருத்தலமாக இருக்குது. அதே மாதிரி மயிலாடுதுறையில் இருந்து சிதம்பரம் செல்லக்கூடிய வழியில் இருக்கக்கூடியது அப்படின்னு சொன்னால் சீர்காழி. இங்கிருந்து பிரிந்து செல்லக்கூடிய சாலையில் திருவெண்காடு திருத்தலம் இருக்குது. புதன் அப்படின்னு சொல் புத்தி அப்படின்னு சொல்லிலிருந்து வந்ததாக சொல்லுவாங்க. சந்திரனின் மைந்தன் புதன். இருவரும் திருவெண்காடு தலத்தில் தவமிருந்து சிவனாரின் அருளை பெற்று தங்களின் பாவங்களையும் தோஷங்களையும் போக்கிக் கொண்டதாக இந்த தல வரலாறு சொல்லுது. சந்திரன் தன் மனதை ஆள்பவனாக இருக்காங்க. மனதின் எண்ண ஓட்டத்திற்கு காரகர்த்தா சந்திர பகவான் புத்தி கூர்மையை தருபவனாக புதன் பகவான் இருக்காங்க. நவ கிரகங்களின் சந்திர பகவானுக்கு உரிய தலமாக திங்களூர் இருக்குது. புதன் பகவானுக்கு உரிய தலம் திருவெண்காடாக இருக்குது. புதன் பகவானை வெளிப்படுவதற்கு உகந்த கிழமை அப்படின்னு சொன்னால் புதன்கிழமை தான். அதே மாதிரி புதன்கிழமையில் புதன் பகவானுக்கு உரிய ராசி அப்படின்னா மிதுனம், கன்னி. இதே போல் புதன் பகவானுக்கான திசை அப்படின்னா வடகிழக்கு அப்படின்னும் புதன் பகவானுக்கு உரிய கிழக்கு பகுதி அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்காங்க. அதே மாதிரி புதன் பகவானுக்கு உரிய நிறம் பச்சை. அதனால தான் திருவெண்காடு தலத்தில் புதன் பகவானுக்கு பச்சை வஸ்திரம் சாத்தப்படுறாங்க. புதன் பகவானின் வாகனம் குதிரை. பச்சை பயிறு புதன் பகவானுக்கு விருப்பமான நைவேத்தியம் அப்படின்னு வெண்காந்தல் மலர் கொண்டு அர்ச்சிப்பது சிறப்பிற்குரிய ஒரு விஷயமாக இருக்குது. அதே போல் அவருக்கான ஆபரணம் அப்படின்னா மரகதம் அப்படின்னு சொல்கிறாங்க. திருவெண்காடு தல புராணமாக இது இருக்குது. அதே மாதிரி புதன்கிழமையில் புதன் பகவானுக்கு உரிய மந்திரத்தை சொல்லி புதன் பகவானை வழிபாடு செய்கிறது ரொம்பவே சிறப்பிற்குரிய ஒரு விஷயமாக இருக்குது. பொதுவாக ஜாதக ஒருவரினுடைய ஜனன ஜாதகத்தில் புதன் பலம் பெற்றிருந்தவராக இருந்தால் இளமை பொலிவுடன் சுறுசுறுப்பாக செயல்படுவாங்க. கணக்கியல் மறைமுகமான நுணுக்கமான பிரச்சனைகளை தீர்ப்பதில் ரொம்பவே வல்லவராக இருப்பாங்க. அதே மாதிரி வருமானம் தொழில் போன்றவற்றில் சிறந்து விளங்குவார். ஒருவருக்கு புதன் வலுப்பெற்றிருந்தாங்க அப்படின்னா அவர் எந்த ஒரு சூழ்நிலையும் தன் அறிவின் மூலம் வாழ்க்கையில் முன்னேறிடுவாங்க. பாவ கிரகங்களுடன் சேராமல் இருந்தால் புதன் தனித்தன்மையுள்ள சுப கிரகமாக இருக்கும். வேறு எந்த கிரகத்துடன் சேராத புதனுக்கு அதன் பார்வைக்கும் குரு பகவான் நிகரான சக்தி கொண்டவராக இருப்பாங்க. அதே நேரத்தில் புதன் இரட்டை தன்மை இருக்கக்கூடிய கிரகம். புதன்கிழமையில் புதன் பகவானை வழிபாடு செய்கிறது ரொம்பவே சிறப்பிற்குரிய ஒரு விஷயமாக இருக்குது. புதன்கிழமை அன்றைய தினம் புதன் பகவானை வழிபாடு செய்தீங்க அப்படின்னா கட்டாயமாக சகல சௌபாக்கியா மற்றும் புதன் பகவானினுடைய பரிபூர்ணமான அருளையும் நீங்கள் பெற முடியும். புதன்கிழமை அன்றைய தினம் நீங்கள் விரதமிருந்து புதன் பகவானை வழிபாடு செய்தீங்க அப்படின்னா கட்டாயமாக நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்துமே நிறைவேறும். புதன்கிழமையில் புதன் பகவானை வழிபாடு செய்தீங்க அப்படின்னா கட்டாயமாக தொழிலில் நீங்கள் நிச்சயம் உயரலாம் அப்படின்னே சொல்லலாம். புதன் பகவானை வீட்டில் இருந்து விளக்கேற்றி வழிபாடு செய்வது ரொம்பவே நல்ல விஷயம் அப்படின்னும் சொல்லலாம். புதன்கிழமை அன்றைய தினம் நீங்கள் புதன் பகவானை மனதார வழிபாடு செய்தீங்க அப்படின்னா தொழிலில் கட்டாயமாக நீங்கள் உயரலாம். இன்றைக்கி நம்மளுடைய வீடியோவில் புதன்கிழமை அன்றைய தினம் நீங்கள் புதன் பகவானுக்கு எப்படி முறையாக வழிபாடு இருக்கணும், அதே மாதிரி நீங்கள் விரதம் இருந்து எப்படி புதன் பகவானினுடைய பரிபூரணமான அருளையும் நீங்கள் பெற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நீங்கள் இந்த புதன் பகவானின் வழிபாடு மற்றும் விரத முறையை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மேலும் இது போன்ற ஒரு பயனுள்ள தகவலை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய அறியாத தகவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி நண்பர்களே.